குட்டிதான் நல்லா விசப்பாம போகுது. ஆமா நல்ல எலி ஓடுது. எதுக்கா போச்சா? முடிக்கதா போச்சா? இல்லையே குட்டிதான் நல்லா விசப்பாம போகுது. ஆமா நல்ல விசம். என் வண்டியில பை இருக்கு, பைய எடுங்களேன். என் வண்டியில பை இருக்கும், ஒரு கம்பி பையில இருக்கும். எடுங்க ஆனா பாம்ப பாக்க அமைதியா இருக்கும். அமைதியா பாக்க ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா கடிக்கும் தெரியாது. அதுல யார் பட்டி பார்த்தது? ஆமா சரியா சொன்னீங்க. அதாவது சத்தம் கேட்காது, நம்ம பேசுறது கேட்காது. இருக்கு நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது, இருக்கு தெரியாது. எவ்வளவு தெளிவா இருக்கு போய் சொல்ல. பாட்டு இல்ல
அது எவ்வளவு தெளிவா பாத்தீங்களா அம்பு பயங்கர தெளிவா இருக்கும் அம்பு எல்லாம் உள்ள போகாது இதெல்லாம் அது பயங்கர தெளிவா இருக்கும் அம்பு தெளிவா இருக்குங்களா என்ன பார்த்து பார்த்துக்க அது போகாது இந்த பாம்பு அதுக்கு நல்லா தெரியும் ஆமா நைட்டு இது மழை நேரத்தில் அதிகமாக பாம்பு வருவோம் ஆமா சரி வரேன் பாக்குறீங்களா செல்ல பிடிச்ச காமிக்கிறேன் அது தெரியாது உள்ள உள்ள அடியில் அடக்கும் குட்டி தான் அது பாம்போட பெயர் தான் கமல் கிரைட் அதாவது கட்டு விரியன் கொடி விஷமில் பாம்பு இது ஸோ இந்த பாம்பு பார்த்தீங்களா சட்டு விலகிருங்க அதுவும் இரவு நேரத்தில் இந்த சுறுசுறுப்பாக நம்ம வீட்டுக்கு வரும் ஸோ இந்த பாம்போட புகைப்படத்தை வச்சு இந்த பாம்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சரியாக அடையாளம் காணலாம் தலை வந்து பிளெயினாக இருக்கும் உடம்புல பார்த்தோம் அப்படின்னா வரி வரியாக கூடு பார்த்தீங்களா ஸோ இது போல தான் இருக்கும் இந்த கட்டு விரியன் பாம்பு அதாவது கிரைட்டு இன்னொன்னா இந்த பாம்பு கடிச்சு அப்படின்னா கடிப்பட்ட தடமே இருக்காது ஆனால் வந்து ஸோ 1 hour 2 hour அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய விவரம் ஏற்படும் கடிப்பட்ட தடம் இப்படி தான் இருக்கும் 2 பற்கள் பட்டிருக்கும் சில பேருக்கு வந்து அந்த பற்கள் பட்ட தடமே இருக்காது ஆனால் வந்து உடம்பு வந்து சோர்வாக ஏற்படும் தலை சுத்தல் ஏற்படும் மயக்கம் வரும் அதுபோல் வந்து கண் இமை மூடும் நாக்கு செயல்ந்து போகும் இது போல் சிம்டம்ஸ் இருக்கும் இந்த கட்டு விரியன் பாம்பு கடித்தால் ஸோ ஒரு அருமையான விழிப்புணர்வை பார்த்தோம் இந்த பாம்பட்டா சற்று விலகிருங்க மீண்டும் இது போல ஒரு அருமையான விழிப்புணர்வு சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்